ஆனை கொய்யா அப்படின்னா என்ன பழம்னு உங்களுக்கு தெரியுமா? கொய்யா பழமே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட்டர் ஃப்ரூட் தாங்க அது. இதுக்கு பல பெயர் இருக்கு. பெர்சியா அமெரிக்கேனா, வெண்ணெய் பழம், பால்டா அல்லது அவகேடோ, வெண்ணெய் பெரி, முதலை பெரி. இது கரீபியன், மெக்சிகோ, தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா ஆகிய நாடுகளை பிறப்பிடமாக கொண்டது. இந்த பழங்கள் வணிக ரீதியாக மதிப்பு மிக்கவை. மேலும் உலகம் முழுவதும் வெப்பமான காலநிலையில் பயிரிடப்படுது. இதோட தோல் பச்சை நிறத்தில் இருக்கும். அறுவடைக்கு பின்னாடி தான் பழமாகும். அதாவது காயாக இருக்கும் போதே இதை அறுவடை பண்ணிடுவாங்க, பின்னாடி அது பழுக்கும். இந்த பழம் உற்பத்தியில் மெக்சிகோ முதல் இடத்துல இருக்கு. ஒரு மரம் ஆண்டுக்கு சுமார் 120 பழங்களை உற்பத்தி செய்யுது. வணிக பழத்தோட்டங்கள் ஆண்டுக்கு ஹெக்டருக்கு சராசரியாக 7 டன்களை உற்பத்தி செய்யுது. சில பழத்தோட்டங்கள் ஹெக்டருக்கு 20 டன்கள் வரை தருமா. அதிக விளைச்சல் ஒரு ஆண்டும் மோசமான விளைச்சல் அதனை தொடர்ந்து அடுத்த ஆண்டும் இருப்பதில் ஈராண்டுக்கு ஒரு முறையான இனப்பெருக்கம் சிக்கலாக இருக்கலாம். அவகேடோ மரம் மித வெப்பநிலை அல்லது வெப்பமண்டல காலநிலைகளில் மட்டுமே வளரக்கூடியது. இந்த பழத்தில் பல சத்துக்கள் இருக்கு. எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழத்தின் சதை பகுதியில் வைட்டமின், புரதம் மற்றும் தாது உப்புகள் நிறைந்திருக்கு. வறண்ட சருமம் கொண்டவங்களுக்கு இந்த பழம் ஒரு வரப்பிரசாதம். எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழம் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய இடத்துல இருக்கு. உடலின் சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்தும். செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. கெட்ட கொழுப்பை குறைச்சு நம்ம உடலுக்கு நன்மை தருவது மட்டும் இல்லாமல் உடல் பருமனையும் தடுக்க வல்லது. இதில் பொட்டாசியம் சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுவங்களுக்கு இது மிக சிறந்தது. மேலும் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொழுப்புகள் குறைஞ்சு நல்ல கொழுப்புகளோட அளவு அதிகரிக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கனால உடல் எடையை குறைக்க இந்த பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். புற்றுநோய் போன்ற கொடிய நோய் தாக்கியவர்களுக்கு அவகேடோ பழம் அதிகமாக கொடுத்தா அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அவகேடோ பழத்தில் உள்ள சேர்மங்கள் ஆர்த்ரைட்டிஸ் வலி மற்றும் இதர எலும்பு பிரச்சனைகளை சரி செய்வதாக ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. கண்களின் பார்வை திறனை அதிகரிக்கும். புரை வளர்தலை கட்டுப்படுத்தக்கூடியது. அவகேடோ பழத்தில் அதிக அளவு நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு. முக்கியமாக நல்ல கொழுப்புகள், மெக்னீசியம், வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. மருத்துவ ஆய்விலும் இந்த பழம் நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்ல பலனை தரும்னு கண்டறியப்பட்டிருக்கு. எனவே இனிமே இந்த பழத்தை கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க.